Hello friends, welcome to my channel Bhuvana Tamil World. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரவா வச்சு ஒரு சாக்லேட் கேக் பண்ண போறோம். நான் தேவையான இன்கிரிடியன்ஸ்லாம் செய்யும்போதே சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கேன். இதில வந்து ஒரு கப் அளவு ரவை வந்து மிக்ஸில சேர்த்து நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். சுகர் வந்து ஒரு கப்பு பவுடர் சுகர். ஒரு அரை கப் வந்து சுகர் எடுத்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கப் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். எல்லாம் 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கலந்தாச்சு. புளிக்காத கெட்டி தயிர் வந்து 1/4 கப் அளவு சேர்க்குறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து எக்லெஸ் கேக் தான். அதனால் நான் தயிர் சேர்க்குறேன். 1/4 கப் அளவு சேர்த்துக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயில் வந்து 1/4 கப் சேர்க்குறேன். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் வந்து 1/2 கப் அளவு பால் சேர்க்குறேன். பால் நம்ம பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 கப் மட்டும் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்குறேன். நம்ம 1/4 கப் அளவு பால் எடுத்துருக்கோம். அதில் 1/2 கப் அளவு சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும் வச்சிடலாம். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால அது ஊறும். அதனால் 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிச்சு பாருங்கள். கலந்து பார்க்கலாம். பாருங்கள் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் கெட்டியாயிருக்கு. இப்போ இதில் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்து அதில் 1 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இது ஃப்ளேவருக்காக நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த காஃபி தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். கலந்துக்கலாம். இப்போ கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். இதிலையே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் மட்டும் பால் சேர்க்குறேன். கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நான் பால் சேர்க்குறேன். இந்த பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ ஒரு அடி ஃப்ளாட்டான பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்து உள்ள ஆயில் அப்ளை பண்ணிட்டு மைதா வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம். நீங்கள் கேக் பேன் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு 2-3 தடவை வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. நான் இது மேலே கொஞ்சம் பாதாம் பருப்பு வந்து தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பழைய குக்கர் வந்து அடிகனமான குக்கர் எடுத்திருக்கேன். அதில் உள்ள ஸ்டாண்டு வச்சுட்டு 5 நிமிஷமாக ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் பேட்டரை நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சென்டராக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டேன். விசில் எதுவும் போடக்கூடாது. சிம்மில் வச்சுக்கோங்க. 30-40 நிமிஷம் வரைய இருக்கட்டும், பேக் ஆகட்டும்.
நம்ம 30 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 40 நிமிஷம் ஆயிடுச்சு, கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம டூத்பிக்கு இல்லைன்னா கத்தி ஏதாவது இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவுமே ஒட்டாமல் வரணும். அப்போ கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சு சுத்தமாக கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் நான் வந்து கேக் பேன்லேருந்து எடுத்துட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம இந்த மாதிரி வீட்லேயே கேக் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேக் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.